சிறப்பும் செல்வமும் ஈனும் அறத்தினோம்பு ஆக்கம் எவனோயிற்க. படைப்பின் உயிர் தொகுதி அனைத்திற்கும் நன்மை பயக்கும் பண்பும் செயலுமே அறமாகும். இதனை இன்சொல்லே விளைநிலமாக, ஈகையே விதையாக, கடுஞ்சொல்லாகிய களைபிடுங்கி, வாய்மையாகிய எருவிட்டு, அன்பாகிய நீர்ப்பாய்ச்சி, அறமாகிய கதிரை ஏனுவதாகிய ஒப்பற்ற பசிய பயிரை இளம் பருவத்திலேயே மனமே செய்வாயாக என்று அறநெறிச்சாரத்திலே முனைப்பாடியார் வேண்டுகிறார். அறவழி எண்ணமும் மொழியும் செயலுமே நமக்கு உண்மையான நிலைத்த சிறப்பையும் செல்வத்தையும் தரும். இங்கு உயிர்க்கு சிறப்பென்பது வீடுவேறு அடைதலாகும். இம்மை இன்ப லாபமாக அறிவு, அழகு, ஆற்றல், ஆயுள், இளமை, கல்வி, துணிவு, நன்மக்கள், நல்விதி, நிலம், நோயின்மை, புகழ், பெருமை, பொன், பொருள், வெற்றி ஆகிய 16 பேறுகளையும், மறுமை இன்ப லாபமாக வாழ்நாள் முழுவதும் சிறப்பையும், ஆன்மையின்ப லாபமாக முத்தேக சித்தியும், எல்லாம் செய்யவல்ல சித்தி இறைமையும் வழங்கும் அறமாகிய அன்னையைப் போல் நமக்கு ஆக்கம் சேர்ப்பார் யாருமில்லை. இதனையே சிறப்பையும் செல்வத்தையும் தருவதற்கு அறத்தை விட மேலான ஒன்று இல்லை என்கிறார் வள்ளுவனார்.